வெல்கம் டு ஆல்வேஸ் நம்ம சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மஞ்சள் பூசணி அல்வா தாங்க. இதை வந்து பரங்கிக்காய் அல்வா சொல்லுவாங்க, இல்லை அரசாணிக்காய் அல்வா கூட சொல்லுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த காயை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு கிரேட்டரில் பாருங்கள் இந்த பாட்டில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த காயை நம்ம அரைக்கலாம் தேவையில்லை, நல்லா துருவி எடுத்தாலே போதும், நமக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். பாருங்கள் இது ஒரு 2 கப் நமக்கு துருவின காய் கிடச்சிருக்கு. நாம் இதை ஒரு கடாயில் போட்டுட்டு இதை அப்படியே வதக்கி விட்டுடலாம். எதுவுமே சேர்த்தாமல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் இருக்கிற ஈரத்தன்மைக்கே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா குழஞ்சி வரட்டும், அந்த லெவலுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்தாலே போதும், இந்த காய் ஈஸியாக வெந்து வந்துடும். பாருங்கள் குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை இது கூட ஆட் பண்ணிடலாம். இதில் நெய்யை சேர்த்து கொஞ்சம் கிளறும் போது அந்த நெய் வாசனையோட அல்வா செமையான டேஸ்டில் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த காய் எடுத்தோம்ல, அந்த கப்லேயே 1¼ கப் சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கப்பில் தான் 2 கப் காயை எடுத்திருந்தோம், துருவின காயை எடுத்திருந்தோம். இதில் 1¼ கப் சர்க்கரையை சேர்த்துனா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்தனாலும் சேர்த்துட்டு செய்யலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சுகரை சேர்த்துருக்கறனால சுகர் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற லெவலுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி கொடுத்துட்ருங்க. 5 to 10 minutes உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லாவே சுண்டி வந்துருச்சு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இந்த லெவலுக்கு நமக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே செட்ட வேண்டியதில்லை. இந்த காயும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நமக்கு ஃபுட் கலர்லாம் தேவையில்லை. இருக்கிற காயை வச்சே நம்ம அழகாக செஞ்சிடலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஒரு கடாயில் சேர்த்திட்டு நல்லா சூடானோடனே முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா ப்ரௌனிஸாக வெந்து வரணும், கோல்டன் ப்ரௌனில் வந்தோடனே. இப்போ திராட்சையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ திராட்சை நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி வரணும். அந்த லெவலுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய்யோட சுட்டுக்கே நல்லா திராட்சை உப்பி வந்துடும். இந்த லெவலுக்கு ஆனோடனே நம்ம இது அல்வாவில் சேர்த்திடலாம். பாருங்கள் நெய்யோட இந்த முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்து 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த டேஸ்டோட அல்வா செமையாக நமக்கு வரும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்தாச்சு, 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான மஞ்சள் பூசணி அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பாஸ்தோட நெஸ்தோட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நான் எப்போவுமே சுட சுட சொல்லுவேன். இன்றைக்கி சுட சுட இல்லாமல் கொஞ்சம் ஆற வச்சு கொடுங்க. எப்போவுமே நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது சூடாக சாப்பிடாமல் ஆற வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் அருமையாக கிடைக்கும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செமையான ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.